எரிபொருள் கப்பலால் பல லட்சத்தை இழந்த இலங்கை. மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்திய தகவல். மீண்டும் இருளில் மூழ்குமா இலங்கை, வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கை வருவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளை போற்றி துதித்திடவோ நினைவேந்தவோ அனுமதி கிடையாது, வெளியிடப்பட்ட ஆவேசம். இலங்கையை அண்மித்த கடலில் 3 எரிபொருள் கப்பல்களுக்கு 33 லட்சம் டாலர் தாமத கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் இது ஊழல் மோசடியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் 50% எரிபொருளை கூட விநியோகிக்க முடியாதிருக்கும் நேரத்தில் ராஜாங்க அமைச்சரவையை நியமித்துள்ளனர். போராட்டத்தினூடாக பிரதமராகி ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே திருடர்களை பிடிக்கப் போவதில்லை, திருட்டை நிறுத்தப் போவதுமில்லை. இலங்கைக்கு அருகில் எரிபொருள் கப்பல்கள் நாட்கணக்கில் நிற்கின்றன. அவற்றுக்கு தினமும் தாமத கட்டணங்கள் செலுத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் தற்போது 14 நாட்களாக ஒரு கப்பலுக்கு, 7 நாட்களாக இன்னும் ஒரு கப்பலுக்கு தினமொன்றுக்காக 33,000 டாலர்கள் தாமத கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. மேலும் ஒரு கப்பல் வரவுள்ளது, இன்னும் இந்த மாத கட்டணங்களும் செலுத்தப்படவில்லை. இப்போது வலுசக்தி 3 அமைச்சர்கள் இருக்கின்றனர். இதுவும் புதிய ஒரு மோசடியே. தாமத கட்டணம் மாத்திரமன்றி விநியோக கட்டணமும் செலுத்த வேண்டியுள்ளது என்று கூறியுள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதமொன்றுக்கு 13 மணி நேர பகுதி நேர வேலைவாய்ப்பை வழங்க பல்கலைக்கழக ஆளும் அதிகார சபை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் மாணவர் ஒருவர் 1 மணித்தியாள வேலைக்காக 350 ரூபாய் பெற்றுக் கொள்வார். பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா சேவைகளை வழங்குவதற்கும் இணைய மூலம் அறிவு பரிமாற்றம் செய்வதற்கும் தற்காலிக வேலைவாய்ப்பு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என துணைவேந்தர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் முதன்முறையாக இந்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி பற்றாக்குறை காரணமாக நுரச்சோலை லக்விஜய நிலக்கரி அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கொள்வனவு செய்ய முடியாதுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நீண்ட மின்வெட்டு ஏற்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசியமற்ற பொருட்களை நாட்டிற்கு ரகசியமாக கொண்டு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அவற்றினை ரகசியமாக கொண்டு வந்தால் அவற்றை பறிமுதல் செய்வது அல்லது மீள் ஏற்றுமதி செய்வது என்ற கடுமையான முடிவை இலங்கை சுங்கத்துறை எடுத்துள்ளது. முன்னதாக இவ்வாறு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பொருட்களை அபராதம் விதித்து விடுவிக்க சுங்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இருந்தபோதும் இனிமேல் அவ்வாறு செய்யக்கூடாது என சுங்கத்துறை உறுதியான தீர்மானத்தை முன்வைத்துள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள பொருட்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு முன்னர் பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க காலவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. காலவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் இலங்கை சுங்கத்துறை கடுமையான தீர்மானங்கள் எடுக்க தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டு உத்தியோகபூர்வ கையிருப்பை பாதுகாப்பதற்காக திறந்த கடக்கு முறையின் கீழ் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு வழங்கப்பட்ட இடத்தை துஷ்பிரயோகம் செய்யும் எவருக்கும் எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதிகளை போற்றி துதித்திடவோ அல்லது அவர்களை நினைவேந்தவோ அனுமதி கிடையாது என சரத் வீரசேகர ஆபாசமாக தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு சொந்தமானவையும் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த தியாக தீபன் திலீபனின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று 15ஆம் தேதி முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசமங்கும் கடைபிடிக்கப்படவுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே வடக்கு கிழக்கு வேறு நாடு அல்ல, அந்த மாகாணங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானதும் அல்ல என முன்னாள் அமைச்சரும் பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர ஆவாசம் வெளியிட்டுள்ளார். இலங்கை பௌத்த சிங்கள நாடு, இந்த நாட்டுக்குள் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அமைந்துள்ளன. வடக்கு கிழக்கு வேறு நாடு அல்ல, தமிழ் மக்களும் அவர்கள் பிரதிநிதிகளும் நாட்டில் உள்ள சட்டங்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். சட்டங்கள் மீறினால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
எரிபொருள் கப்பலால் பல லட்சத்தை இழந்த இலங்கை. மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்திய தகவல். மீண்டும் இருளில் மூழ்குமா இலங்கை? வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கை வருவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளை போற்றி துதித்திடவோ நினைவேந்தவோ அனுமதி கிடையாது, வெளியிடப்பட்ட ஆவேசம்.